ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈஸ்டன். அப்படியே சுந்தரி பார்க்க போகிற ரிசப் நான் வந்து பொன்னி செல்வன் பார்ட் டூக்கான அப்டேட் தான் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொன்னி செல்வன் பார்ட் டூ வந்து ஒரு படம், ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு படம். எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. 50-50 அப்படிமா சொல்லலாம். 50% பேருக்கு வந்து ஒரு படம் பிடிச்சிருந்துச்சு, அதே 50% பேருக்கு பெருசாக அந்த படம் வந்து பிடிக்கல. முக்கியமாக வந்து ஒரு பொன்னி செல்வன் பார்ட் டூவில் நெகட்டிவாக சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக்கில் இருக்க நிறைய விஷயங்களும் மாற்றிட்டாங்க. அதான் அந்த ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் படித்தவங்க எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் பொன்னி செல்வனுக்கான புக் வந்து படிச்சிங்கன்னா உங்களோட பின்னு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக பொன்னி செல்வன் பார்ட் ஒன்னோட பொன்னி செல்வன் பார்ட் டூ கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ ஒரு பொன்னி செல்வன் பார்ட் டூ பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் இப்போ வேர்ல்டு வெளில 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஸோ டிவி இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களும் அப்படியே மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட ரிவ்யூ மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக 10க்கு எவ்வளோ ரேட்டிங் இந்த படத்துக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10க்கு 4 வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சினிமாட்டு தெரியும் நம்ம சின்ன குறைக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கன் பிடிச்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் லைக் வந்து கொடுத்துருங்க. இன்னும் சீக்கிரம் பாய்.